ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து அன்லிமிட்டட் நான்வெஜ் பார்பிக்யூ நேஷனில் வந்து 900 ருபீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா, சிக்னல்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 15 ஷாப்ஸ் தள்ளி அங்கே ஒரு பார்பிக்யூன் இருக்குது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சேலத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு பார்பிக்யூன்னு சொல்லிவிட்டு அந்த அட்ரஸ் காமிச்சேன், மேப்பில் பிரிண்ட் பண்ணி அந்த அட்ரஸ். ஆனால் அவங்க அங்கே இறக்கி விட்டாங்க. அங்கே போனால் அங்கே இல்லை சொல்லிவிட்டு இங்கே வர சொல்லி இங்கே வர சொல்லிட்டாங்க. சேலத்தில் 5 பார்பிக்யூன் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த அன்லிமிட்டட் பார்பிக்யூ நேஷன்னா இதை லேண்ட்மார்க் வந்து சாரதா காலேஜ் ரோட்டில் வந்துட்டு அங்கே ஒரு சிக்னலில் பழமுதிர் சோலைன்னு ஒரு ஒன்று இருக்கும், அது ஃபேமஸான பழமுதிர் சோலை போல். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்பிக்யூ நேஷன் சொல்லி அங்கே ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க கரெக்டாக கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இங்கே அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு போனோம். பார்பிக்யூ நேஷனுக்கு 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ லிஃப்ட்டு வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டு 2nd ஃப்ளோர் போனோம். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் பார்பிக்யூ நேஷன். வெளியே வந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் பக்காவாக சூப்பராக இருந்தது, பார்க்கவே எப்படி சொல்ல அட்ராக்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு உள்ளே போனோம், ஒரு நிறையா ரஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தா ஒரு 6 பேர் 7 பேர் பக்கமாக தான் இருந்தாங்க. மீது எல்லாருமே அங்கே இருந்தது எல்லாமே எம்ப்ளாயீஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு டேபிளில் வந்துட்டு அந்த லாஸ்ட் கார்னரில் போய் உட்காந்தோம். உட்காந்தோடனே அங்கே வந்துட்டு அவங்க என்னென்ன மெனுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Today 11 kind of starters are going to table, sir. 6 vegetarian and 5 non-veg starters. All starters are served in sir, 1 by 1 unlimited. After done the starters, sir, go for main course, sir, like soup, salad, biryani, dishes come to also. Everything there. Go and take it for your choice. At last you can try sir, kulfi counter, sir. 5 to 6 variety kulfi is there, sir. 5 to 6, sir. Yes, sir. 5 to 6 variety kulfi is there, sir. And today special, sir, chaat counter is there like pani puri, dahi puri, everything there, sir. Business water, sir, included in the buffet, sir. My name is sir Raju, sir. I take it up table, sir. Any issue, any issue, please inform me, sir. Okay, okay, sir. Thank you, sir. Any special occasion, sir, like birthday celebration, anything, sir? No, no. இந்த சென்டரில் வந்துட்டு அந்த ஸ்கொயர் ஆட்டம் ஒரு டேபிள் இருந்தது, அதை எடுத்துகிட்டு புதுசாக வந்து கொண்டு வந்து ஒரு நெருப்பு வச்சுட்டாங்க. நெருப்பு மீன்ஸ் நான் ஃபயர் ஃபுல்லாக வைக்கல, அதில் வந்துட்டு ஃபயர் உள்ளே இருக்க அந்த கோல் இருந்தது போல் ஹீட்டாக. எப்பயுமே சிக்கன் அதில் கொண்டு வந்து வச்சா ஹீட் வந்து சிக்கனோட ஹீட் வந்து குறையாமல் இருக்கிறதுக்காக அந்த நடுவில் வந்துட்டு ஒரு ஃபயர் பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து வச்சாங்க. This is a rice cutlet and then paneer butter masala, chicken 65, corn and some cauliflower. இந்த பிளேட்டில் நடுவில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மட்டன் மீட்டும். அது ஏதோ இது மாதிரி பண்ணியிருந்தாங்க, சுத்தமாக நல்லாவே இல்லை டேஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த இருக்கிற டிஷ்ஷே அந்த மட்டன் அது மட்டும்தான் ஒஸ்ட்டு. நான் ஆல்கஹால் பீரா, இஞ்சி ஜூஸா பார்த்தீங்கன்னா மட்டன், இது நான்வெஜ்ஜில் வந்துட்டு மட்டனு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, அப்புறமேட்டு ப்ரான் வச்சாங்க. அதில் ப்ரானும் அப்புறமேட்டு அந்த சிக்கன் வந்து 65 வாட்டம் ஃப்ரை பண்ணி வச்சாங்க லெக் பீஸ், அது ரெண்டு மட்டும்தான் நல்லா இருந்தது. ஃபிஷ்ஷும் ஒஸ்ட்டு, அப்புறமேட்டு அந்த மட்டனும் ஒஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கோஸ்ன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக சைடில் வச்சுருந்தாங்க. இது நம்ம எவ்வளோ வேணாலும் போயிட்டு நம்ம எழுந்திரிச்சு போயிட்டு வேணுங்கிறது எடுத்து போட்டு சாப்பிட்டுலாம். அந்த ஸ்டார்டர் டிஷ் மட்டும் ஃபுல்லாக அவங்க நம்ம கேட்க கேட்க ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரான் மட்டும்தான் நல்லா பிடிச்சிருந்தது, அது மட்டும்தான் அதிகமாக சாப்பிட்டோம். ஆனால் அவங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. எப்போ நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் அவங்களே வந்து நீங்கள் கேட்கவே தெரியல, அவங்களே வந்து வேணுமா வேணுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சூப்பராக இருந்தது சர்வீஸ் மட்டும். அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே மெயின் டிஷ் அங்கே இருந்தது. இதில் நான்வெஜ்ன்னு பார்த்தீங்கன்னா இது பிரியாணி இருந்தது, அப்புறமேட்டு வந்துட்டு மட்டன் குழம்பும் சிக்கன் குழம்பும் கிரேவியும் இருந்தது, அவ்வளோதான். அந்த மட்டன் கிரேவி 2 பீஸ் சாப்பிட்டேன், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏதோ சாஸாட்டை ஊற்றுறாங்க, அது தகுத்துது, அதுக்கு மேலே உள்ளே போகல. அப்புறமேட்டு சிக்கன் கிரேவியும் லைட்டாக நல்லா இருந்தது, அவ்வளோதான். ரொம்பலாம் சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அங்கே எனக்கு பிடிச்சி அங்கே எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சதே ப்ரானும் அந்த சிக்கன் 65 லெக் பீஸ் மட்டும்தான் நல்லா இருந்தது. வேறு வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல, அவ்வளோதான். அந்த மெயின் கோர்ஸுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த இங்கே இந்த ரேக் ஃபுல்லாக வந்துட்டு சாலட்ஸு, அப்புறமேட்டு கேக்கு, அப்புறமேட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாயசம், கேக்கு, அதுக்கப்புறமேட்டு அந்த சைடில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி இருந்தது. இது இங்கேயும் ஃப்ரூட் சாலட் இருந்தது. அப்புறம் ஃபுல்லாக கேக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்தது. அப்புறம் கார்னு, அப்புறமேட்டு கர்ட் ரைஸ் இருந்தது. இதில் கேரட்டு, ஆனியன், இதுதான் ஃபுல்லாக இருந்தது.
நம்ம கடையில் போயிட்டு கம்மங்கூழ் குடிக்கும் போது அந்த நமக்கு சைடிஷ் தருவாங்க, நல்லா சிப்ஸு அந்த மாதிரி, மிளகா அந்த ஆனியனு அந்த மாதிரி மேலே ஃபுல்லாக, அப்புறம் ஒரு ரெண்டு விதமான சாஸ் இது அது வந்து இது இது இந்த சைடு ஃபுல்லாக அவ்வளோதான். அப்புறம் மெயின் கோர்ஸ் அந்த சைடு காமிச்சது அவ்வளோதான். அப்புறம் இந்த பாயாசம் செம்ம டேஸ்ட்டுங்க, செம்ம வேறு லெவலில் இருந்தது பாயாசம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, செம்மையாக இருந்தது வந்து அந்த பாயாசம், சூப்பராக இருந்தது. மெயின் டிஷ்ஷில் வந்துட்டு தம் பிரியாணி இது, அதுக்கப்புறமேட்டு இது சிக்கன் பிரியாணி நார்மல், இது பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து இது வந்து மட்டன், அப்புறமா வந்துட்டு இது எக் மசாலா இருந்தது, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் இது ஒரு சிக்கனு அண்டு இது ஒரு சிக்கனு. மெயின் கோர்ஸில் இத்தனை ஐட்டம் வந்தது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குல்ஃபி செக்ஷனுக்கு ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த குல்ஃபி பார்த்தீங்கன்னா 5 to 6 டைப்ஸ் ஆஃப் குல்ஃபிஸ் ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ராபெரி வெண்ணிலா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ளேவராக இருக்குது. இங்கே வந்து மேலே ஃபுல்லாக டாப் அப்ஸ் வச்சுருந்தாங்க, சைடில் வந்துட்டு ஐஸ்கிரீம் உள்ளே குல்ஃபி ஃபுல்லாக அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. கேட்குறவங்களுக்கு அந்த குல்ஃபி அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதா, ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ் போட்டு தராங்க, இல்லைன்னா அப்படியே ரிமூவ் பண்ணாமல் ஃபுல்லாக கூட கொடுக்குறாங்க. குல்ஃபியில் இந்த 5 to 6 ஐட்டம்ஸ் இருந்தது. $900 ஒர்த்தான்னு கேட்டால் இப்படி சாப்பிட்லாம், ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லா டி இத்தனை டிஷ்ஷும் வந்து 900 இப்போ தனித்தனியாக வாங்கினோமா சாப்பிட முடியாது ஆக்சுவலாக. ஆனால் அதை பற்றி பார்த்தோம்னா ஒர்த்து தான், பரவாயில்ல. இந்த நிறையா டிஷ்ஷஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கிறது எல்லாமே. இப்போ நான் காமிச்ச டிஷ்ஷஸ் ஃபுல்லாக தனியாக வந்து சாப்பிட்ணும்னா கண்டிப்பாக 900 பத்தாது இதே பார்பிக்யூனில் போயிட்டு. ஸோ அதுக்காக இதை செலக்ட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான்வெஜ் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து வந்தோம்னா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க, ஆனால் அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இல்லை. சரி, அப்புறமேட்டு இந்த சைடில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, குலோப் ஜாமு பாயாசம் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஃபினிஷிங் டச்சாக அந்த பானிபூரி ஒரு பிளேட்டும், அப்புறமேட்டு இந்த கான் ஃப்ரை பண்ணியிருந்தது அது சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், இதோடு முடிச்சிட்டோம்.